யாகுல்ட் உங்கள் செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க உதவுகிறது. தினமும் யாகுல்ட் குடிக்கவும். வரியா குடிக்கலாம் வரியா. ஏய் நீ போறனா நீ போ. ஏய் நீ குதிக்கறியா இல்ல நான் குதிக்க வா. இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களோட சகோதரரும் பிரபல பாடலாசிரியருமான கங்கை அமரன் இப்போ நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். வெல்கம், நான் தான் ரியா. ரீசெண்டா சசிகலா அவர்களோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே கவர்மெண்ட்ல இருந்து பினாமி தடுப்பு சட்டத்தின் கீழ் நிறைய ரைடு விட்டதுல 100 கோடி ரூபாய் மதிப்புல இருக்கிற ஒரு பெரிய பங்களாவே கைப்பற்றி இருக்கிறாங்க வருமான வரித்துறை. செங்கல்பட்டு மாவட்டம் பயனூர்ல தான் சசிகலா அவர்களுக்கு தொடர்புடைய இந்த 100 கோடி ரூபாய் பங்களா இருந்திருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்குது. சோ அந்த பங்களாக்கு சீல் வச்ச விஷயம் வெளியில தெரிய வந்ததுக்கு அப்புறமா இப்போ பாடலாசிரியர் கங்கை அமரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த பங்களா என்னோடது, என்கிட்ட இருந்து அவங்க கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி அதை அவங்க அபகரிச்சுட்டு போயிட்டாங்க. சோ அந்த பங்களா என்னோடது, அது எனக்கு வேணும் அப்படின்னு இப்போ முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ரெக்வஸ்ட் வைக்க போறதாக சொல்லியிருக்கிறார். அந்த சொத்து கங்கை அமரன் அவர்களுடையதா? அண்ட் அவங்க கிட்ட இருந்து எதுக்காக சசிகலா அவங்களோட டீம் எல்லாருமே இந்த சொத்தை கைப்பற்றிட்டு போனாங்க, எப்படி இவங்க கொடுத்தாங்க, அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது இப்போ தெரியல. அது என்னோட பங்களா என் கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு கங்கை அமரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதை பத்தின உங்களோட கமெண்ட் இருந்துச்சுன்னா கீழே வந்து ரியா என் கூட ஷேர் பண்ணலாம். எரியூற்று பகுதியை நாங்க பாக்கலாமா? அதற்கு அலோடு உண்டா? போய் பார்ப்போம். கோவில்ல போய் எப்படி வேலை செய்வோம், துடைக்கிறது, பெருக்கிறது, விளக்கேத்துறது, அது மாதிரி தான் இங்கேயும் எங்களுக்கு. நார்மலாக ஒரு சடலத்தை உள்ளே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ப்ரொசீஜர் படி என்ன பண்ணுறீங்க? இந்த பக்கம் தலைமாடு, அந்த பக்கம் கால் மாடு ஸ்ட்ரெச்சரோட அப்படியே இங்கே ஃபார்ம் பண்ணிட்டு ஃபுல்லாக அழுத்தி கொடுத்தோம்னா நல்ல இது மேலாக ஏறுங்க. ஒரு மணி நேரத்தில் ஆயிடும். கொஞ்சம் டிசீஸ் இருக்கிற பாடி, கேன்சர், இந்த ஹெச்ஐவி இது மாதிரி டிசீஸ் இருக்கிற பாடியெல்லாம் இந்த மாதிரியான உடல் வந்து சீக்கிரமே எரிஞ்சு முடிஞ்சிடும். நல்ல குண்டா இருக்கிறவங்க கொழுப்பு சத்தா இருக்காங்க, கொழுப்பு இறங்கும் போது அந்த பாடி சீக்கிரம் பயிலாகும். நீங்கள் அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க? திறந்து பார்த்தீங்க வாடகை அப்படிம்பாங்களே, அதெல்லாம் வருமா? அது நம்ம இங்கே திறக்கும் போது வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. மேலே ஃபோன்ல ஏறினாலும் நம்ம இதை ஓப்பன் பண்ணும்போது வரும். எங்களுக்கு பழகி வச்சு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும் போது நீங்கள் அதை ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு அந்த உங்களுக்கு அது தெரியும். தொழூர்பேட்டை செங்கால அம்மன் தரிசனம் உங்கள் பிகைன் வுட்ஸ் ஓம் சேனலில் காணலாம். மணிமேகலைக்கு வாந்தி வர மாதிரி இருக்கும். என்ன சுத்தி தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுதா? ஆமாங்க, தூது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்படியா? யாகுல்ட் உங்கள் செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க உதவுகிறது. தினமும் யாகுல்ட் குடிக்கவும்.